வெல்கம் டு துணுக்கு முட்டை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கும் பிளசிபோவுடைய விளைவுக்கும் என்ன சம்மந்தம், என்ன உறவு இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஒரு நோயை குணப்படுத்துறதுல பிளசிபோவுடைய விளைவு தாக்கம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துணுக்கு முட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு நோயால் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு நோயால் பாதிக்கப்படுறாங்க. அந்த நோயிலேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா குணமடைஞ்சு வெளியில் வராங்க. ஒரு நோய் அப்படின்னாலே நமக்கு உடனடியாக ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா அதற்கான மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நோய்க்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நோய்க்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்ம ரெண்டு வகையில் வந்துட்டு நோய்க்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கோம். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இயற்கை முறையான நம்ம வீட்டு வைத்தியத்தை என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சில சில சின்ன சின்ன நோய்களுக்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு உருவாக்கிக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வரக்கூடிய அந்த நோய்களுக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அங்கே போனீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் இருக்காங்க. டாக்டர் வந்துட்டு உங்களை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணி உங்கள் நோய்க்கு தகுந்த மாதிரியான மருத்துவம் கொடுத்து உங்களுடைய நோயை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குணப்படுத்துகிறாங்க. ஸோ மருத்துவத்துறையோடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னாலே ஒரு நோயை என்ன பண்ணணும் அப்படின்னா குணப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான குறிக்கோளாக இருக்கும். ஸோ அந்த நோயை குணப்படுத்துறதுக்கும் இந்த பிளசிபோ அப்படிங்கக்கூடிய இந்த விளைவுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பிளசிபோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் பிளசிபோ அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் அப்படின்னா மருந்து போலி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளசிபோ அப்படிங்கிறது ஒரு வகையான மருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மருந்துன்னு சொல்கிறத விட பிளசிபோ அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு மருந்து கரைசல் சர்க்கரை உப்பு அப்புறம் வந்துட்டு தண்ணி இது எல்லாமே சேர்ந்த ஒரு கரைசல் தான் இந்த பிளசிபோ. இது எந்த வகையில் ஒரு மனிதனுடைய நோயை குணப்படுத்துறதுல கொஞ்சம் வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நோயை குணப்படுத்துதல் அப்படிங்கிற முறையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு செயல்பாடு இருக்குது. ஒன்று மருந்தோட செயல்பாடு, இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனதோட செயல்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு வந்துட்டு அவனுடைய மனசு வச்சா மட்டும்தான் அவன் நோயிலேருந்து என்ன செய்ய முடியும், வெளியில் வர முடியும். எனக்கு இந்த நோய் என்கிட்டருந்து சீக்கிரம் போயிடும் அப்படின்னு அவன் நம்பினால் மட்டுமே அந்த நோயை அவனை விட்டு என்ன செய்யும், வெளியில் போகும். அதுக்கப்புறம் மருந்தோட செயல்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம காலங்காலமாக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா பழக்கத்துக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த நம்பிக்கை, இந்த நோயிலேருந்து வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு வயிறு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நாளாக வந்துட்டு வயிறு வலி இருக்குது. அவரும் நிறைய டாக்டர்கிட்ட போய் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா பார்த்துட்டாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு வந்துட்டு மருத்துவம் கொடுக்காங்க. ஆனால் அவருக்கு என்ன ஆகலை அப்படின்னா அவருக்கு இந்த வயிறு வலி அப்படிங்கிறது சரியாகலை. ஸோ இதனால் அவர் ரொம்ப மனசு என்ன ஆயிடுறாரு அப்படின்னா கஷ்டப்பட்டுருந்தாரு. ஒரு நாள் வந்துட்டு அவருக்கு நம்பிக்கையான ஒரு அவருடைய ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம், க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த டாக்டர்கிட்ட போங்க, இந்த டாக்டர் வந்துட்டு ரொம்ப கைராசியான டாக்டர். ஸோ இவரை போய் பாருங்கள், இவர்கிட்ட இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்துட்டு இது நோயிலேருந்து குணமடைஞ்சிடலாம், ரொம்ப கைராசியான டாக்டர் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுறாரு. இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி இந்த வயிறு வலிக்கு இந்த டாக்டரை போய் கடைசியாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்பிக்கையாக என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அந்த டாக்டர் வந்துட்டு பார்த்துட்டு இவரை வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா செக் பண்ணுறாரு. இவரை செக் பண்ணிவிட்டு இவர்களுடைய மனநிலையை முதல்ல கொஞ்சம் என்ன செஞ்சுறாரு அப்படின்னா பார்க்குறாரு. ஸோ இவர் வந்துட்டு இந்த வயிறு வலியால் பாதிக்கப்படுறதை விட அதனால் மனதளவில் ரொம்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா துவண்டு போயிருக்காரு அப்படிங்கிறத வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்துட்டு கடைசியில் செக்அப் பண்ணிவிட்டு போகும்போது வந்துட்டு ஒரு ரெண்டு கலர் மாத்திரை ஏதோ ஒன்று கொடுக்காரு. ஸோ அந்த கலர் மாத்திரை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளசிபோ அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இந்த பிளசிபோ அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிளசிபோ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மருந்து போலி அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு சர்க்கரை தண்ணி கரைசல், சர்க்கரை உப்பு தண்ணி கரைசல் இது மட்டும்தான். இதை வந்துட்டு டேப்லெட் ஃபார்மெட்டில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா வச்சுருக்காங்க. மெடிக்கல் அந்த மெடிக்கல் சயின்சஸ்லே வந்துட்டு இந்த பிளசிபோ அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்றுக்கப்பட்டதாக வந்து செய்யுது இருக்குது. இதை வந்துட்டு அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்காரு. அந்த பேஷண்ட்டை நம்பி
வாங்கி கைராசியான டாக்டர் நமக்கு வந்துட்டு நோய் குணமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுறாரு. ரொம்ப நம்பிக்கையாகவும் இருக்காரு. அந்த வகையில் வந்துட்டு அந்த டாக்டர் வந்துட்டு அவரை வந்துட்டு ட்ரீட் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு. ஸோ ஓரளவுக்கு அவரில் சைக்காலஜிக்கலாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கொஞ்சம் ஆறுதல் சொல்லி உங்களுக்கு வந்துட்டு இது பெரிய நோய் இல்லை அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. ஸோ அதே நம்பிக்கையால் அவர் வந்துட்டு அந்த டேப்லெட்டை எடுத்துக்கிறாரு. எடுத்த உடனே கொஞ்ச நாளில் என்ன ஆகிடுது அப்படின்னா சரியாக போயிடுது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது அந்த மருந்து தானா அப்படின்னா இல்லை, அந்த மருந்து அப்படிங்கிறது காரணம் இல்லை, இது வந்துட்டு அவருடைய நம்பிக்கை பார்ப்பட்டது. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருந்தை அந்த பிளசிபோ அப்படிங்கிறது இவருடைய நோயை குணப்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த பிளசிபோவுடைய விளைவு அப்படின்னு. ஸோ பிளசிபோவுடைய விளைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு அவருடைய நோயை குணப்படுத்துறதுல ரொம்ப முக்கியமாக காரணமாக இருக்கிறது அந்த மனது, அந்த உளவியல் காரணம், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மருந்துடைய விளைவு அப்படிங்கிறது. ஸோ இந்த பிளசிபோவுடைய விளைவு எல்லா இடத்துக்கும் சரியாக வருமா அப்படின்னா சரியாக வராது. அதாவது ஒரு மனிதன் வந்துட்டு நோயே அப்படிங்கிறது அவருக்கு தீவிரமான நோய் கொஞ்சம் கம்மியான நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப தீவிரமான நோய் இருக்குது அவருக்கு போய் இந்த பிளசிபோ மாத்திரையை கொடுத்து இதை வந்து சரிப்படுத்த முடியுமா அப்படின்னா அது முடியாது. ஆனால் அந்த இடத்துல அவருக்கு வந்துட்டு நோய் சின்ன நோயாக இருக்குது. ஆனால் அவருடைய மனது வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த நோயிலேருந்து நான் வெளியில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு வந்துட்டு இந்த பிளசிபோவுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்பிக்கையாக இருக்குது. மற்ற பெரிய நோய்க்கு வந்துட்டு அவருடைய அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த மருத்துவமும் அது போக அந்த நம்பிக்கையும் என்ன செய்யணும் அப்படின்னா கொடுத்தோம் அப்படின்னா அவருக்கு அந்த நோயிலேருந்து ஈஸியாக என்ன செஞ்சிருவார் அப்படின்னா வெளியில் வந்துடுவார். ஸோ எல்லா இடத்துக்கும் இந்த பிளசிபோ அப்படிங்கிற அந்த விளைவு, பிளசிபோ டேப்லெட் வந்துட்டு உபயோகமாக என்ன செய்யாது அப்படின்னா இருக்காது. அப்படி உபயோகமாக இருக்கிற இடத்துக்கு இந்த பிளசிபோ விளைவு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவாகவும் மற்ற பெரிய நோய்களுக்கு வந்துட்டு கண்டிப்பான மருத்துவம் என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் கருத்து. ஸோ இந்த பிளசிபோவுடைய விளைவு நோயை குணப்படுத்துறதுல ஓரளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அந்த நோய்க்கு குணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு சரியான மருத்துவமும் ஒரு நோயாளியுடைய மன தைரியமும் அவருடைய நம்பிக்கையும் மட்டுமே என்ன செய்யுது அப்படின்னா அவருக்கு காரணமாக இருக்குது. ஸோ அந்த நோயை குணப்படுத்துறதுல பிளசிபோவுடைய தாக்கமும் என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. அது அந்த பேஷண்ட்டோடைய மனதை பொறுத்தே. சரி, இந்த பிளசிபோ மருந்துகளை புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகளை சோதிக்கப்படுறதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா பயன்படுத்துகிறாங்க. ஒரே நோய் உள்ள ரெண்டு நபர்களுக்கு வந்துட்டு ஒருவருக்கு வந்துட்டு இந்த பிளசிபோ மருந்தையும் இன்னொருத்தருக்கு வந்துட்டு புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்காங்க. ரெண்டுமே வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியான அமைப்பில் வந்துட்டு இருக்கும். ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு பிளசிபோ மாத்திரையும் இன்னொருத்தருக்கு வந்துட்டு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மாத்திரையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. இந்த பிளசிபோ மாத்திரை எந்த மாதிரியான செயல்பாடையும் மனிதருடைய உடம்புல வந்துட்டு செயல்படுத்துறது கிடையாது. காரணம் அது வெறும் உப்பு, அப்புறம் வந்துட்டு ஜீனி, அப்புறம் வந்துட்டு தண்ணி, இது சேர்ந்தால் வெறும் கரைசல் மட்டும்தான். இந்த மருந்து வந்துட்டு அப்படிங்கிறது புதுசாக அந்த நோயை குணப்படுத்துறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து. ஸோ இந்த ரெண்டும் ஒரு மனிதனுடைய உடம்புல எந்த மாதிரியான செயல்பாடை ஏற்படுத்துது அப்படிங்கிறத சோதனைக்கு உட்படுத்துவாங்க. அதில் புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தில் இருந்து அந்த நோயாளி எப்படி உடம்பு தேறி வராரு, இன்னொருத்தருக்கு பிளசிபோ மருந்துகள் மட்டும்தான் கொடுத்தாங்க, அது எந்த விதமான செயல்பாடையும் அவர் உடம்புல வந்துட்டு செய்யாது, ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய இரண்டு மருந்துகளை என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்காங்க. அவங்களுக்கு தெரியாது இது என்ன மருந்து அப்படிங்கிறது, ஆனால் சோதிக்கப்படுற அந்த டாக்டர்களுக்கு வந்து தெரியும் இது வந்துட்டு வேறு வேறு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு பேரும் எப்படி ரெக்கவர் ஆகி வராங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துடைய செயல்பாடை இந்த பிளசிபோ மருந்தை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா சோதனைக்கு உட்படுத்தி அதோடைய ரிசல்ட்டு பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மருத்துவத்துறையில் பிளசிபோ மாத்திரையுடைய செயல்பாடு அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா துணுக்குமட்ட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.